அனுருத் லைவ் இன் கன்சர்ட் ஒன்ஸ் அபான் அ டைம் டிசம்பர் 2ஆம் தேதி லண்டன் வெம்பிளியில் ஓவியோ அரினாவில் வெரி ஃபியூ டிக்கெட்ஸ் அவைலபிள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. ஸ்ரீலங்காவின் அரசு தலைவராக 4 மாதங்களுக்கு முன்னர் பொறுப்பேற்ற ரணில் விக்ரமசிங்கே தனது பங்காளிகளையும் பகையாளிகளையும் தட்டி பார்த்து பதம் பார்த்து கொள்வது தெரிகின்றது. எதிரணியினர் ரணில் விக்ரமசிங்கவை பின்தள்ள முயற்சித்தாலும் அவர் தனது தந்திரோபாயமான மூளையால் சில மாற்றங்களை உருவாக்குவதான தோற்றப்பாட்டை கச்சிதமாக ஏற்படுத்திக் கொள்கின்றார். குறிப்பாக உள்ளூர் அரசியல் களத்தையும் மேற்குலக அரசியல் களத்தையும் ஒருங்கு சேர கையாளும் அவரது நகர்வுகள் உற்றுநோக்கலை ஏற்படுத்திக் கொள்கின்றன. அந்த வகையில் நேற்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்திய ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாட்டுக்குரிய மறைமுக ஆதரவு சமிச்சைக்கு இன்று அதே நாடாளுமன்ற அரங்கில் வைத்து பதிலுக்கு இன்னொரு கரட்துண்டை நீட்டியிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்கே. அந்த கரட்துண்டு நீட்டலில் இலங்கையின் இனப்பிரச்சனை எனப்படும் தமிழர்களின் தேசிய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு ஒன்றை காண்பதற்காக வரவு செலவு திட்டம் ஒப்பேற்றப்பட்ட மறுவாரத்தில், அதாவது டிசம்பர் மாத நடுப்பகுதியில், நாடாளுமன்றத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒன்று கூடி பேச்சுவார்த்தைகளை நடத்த வேண்டும் என அவரது அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தன்னையும் அரசாங்கத்தையும் கவிழ்க்க இன்னொரு அறகலையா எனப்படும் சதிகள் இடம்பெறுவதாகவும், ஆயினும் இவ்வாறான சதிகளுக்கு இல்லையென்றால் போராட்டங்களுக்குத்தான் வாய்ப்புகளை வழங்கப் போவதில்லை எனவும், அவற்றை ஒடுக்குவதற்கு இராணுவத்தையும் அவசரகால சட்டத்தையும் களமிறக்கப் போவதாகவும் அவர் எச்சரிக்கைகளை விடுத்திருக்கின்றார். அத்துடன் இலங்கையின் பொருளாதார நெருக்கடிகள் தீரும் வரை நாடாளுமன்றத்தை கலைக்கப் போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். அதாவது எதிர்வரும் மார்ச் மாதத்துக்கு பின்னர் நாடாளுமன்றத்தை கலைக்கக்கூடிய வாய்ப்பு ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஸ்ரீலங்காவின் அரசியல் அமைப்பு படி கிட்டினாலும் புதிய பொது தேர்தல் இப்போதைக்கு இல்லை என்பதை இன்று அவர் நாடாளுமன்றத்துக்கு சொல்லியுள்ளார். இதற்கிடையே முன்னாள் அரசு தலைவர் கோட்டாபாய உட்பட்ட ராஜபக்ஷ அதிகார மையத்தை வெளியேற்ற கொழும்பு காலிமுகத்திடல் மற்றும் அலரி மாளிகைக்கு வெளியே நடைபெற்ற அறவழி போராட்டங்களை மையப்படுத்தி ஸ்ரீலங்காவின் அனைத்து பல்கலைக்கழக மாணவ சம்மேளனத்தின் அமைப்பாளர் வசந்த முதலியே மற்றும் பல்கலைக்கழகங்களின் பிக்கு மாணவர் சம்மேளனத்தின் அமைப்பாளர் கல்வெவ ஸ்ரீதம்மதேதர் ஆகியோர் ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு கடந்த 3 மாதங்களாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தனர். இந்த நகர்வு உள்ளூரிலும் ஐநா மனித உரிமை பேரவை உட்பட்ட அனைத்துலக அரங்கிலும் கடும் விமர்சனங்களையும் கண்டனங்களையும் உருவாக்கியிருந்தது. ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டம் மீளெடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளும் வலுத்திருந்தன. இந்த நிலையில்தான் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த கல்வெவ ஸ்ரீதமதேரர் இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்த பிணை விடுவிப்பு நகர்வில் ரணிலின் பங்கும் இருந்தது. ஏனென்றால் இந்த இருவரும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்தாலும் அதற்குரிய காலம் கடந்த வெள்ளியன்று முடிவுக்கு வந்திருந்தது. இந்த நிலையில்தான் அவர்களுக்குரிய காவல் நீடிப்பு உத்தரவில் ஒப்பமிட ரணில் விக்ரமசிங்க மறுப்பு தெரிவித்திருந்தார். பழமையாக இவ்வாறான உத்தரவுகளில் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரட்னாவை கையெழுத்திடுவது வழமையாயினும், அவரும் அவரது இராணுவ குழாமும் கடந்த வாரம் பாகிஸ்தானில் நின்றதால் இந்த உத்தரவில் ஒப்பமிட வேண்டிய நிலைமை ரணிலுக்கு வந்தது. ஆயினும் அவர் அதற்கு மறுப்பு தெரிவித்த நிலையில் இன்று இந்த தலைவர்களில் ஒருவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். தற்போது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழான வழக்குகள் சாதாரண சட்டங்களில் விசாரிக்கப்படும் என்ற ஒரு அறிகுறியை ஸ்ரீலங்கா அரசாங்கம் காட்டியிருக்கின்றது. இதற்கும் அப்பால் ரணில் விக்ரமசிங்கே தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்து ஜெனிவாவில் சில தளர்வுகளையும் எதிர்நோக்கும் நிலையில்தான் இனப்பிரச்சனை தீர்வுக்குரிய பேச்சுக்கள் டிசம்பர் மாத நடுப்பகுதியில் நடத்தப்பட வேண்டும் என நாடாளுமன்றத்துக்கு கோரிக்கை விடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே ரணிலின் வரவு செலவு திட்டத்தை மையப்படுத்தி நேற்று நடத்தப்பட்ட 1வது வாக்களிப்பில் 37 மேலதிக வாக்குகளால் அது நிறைவேற்றப்பட்டது. 121 ஆதரவு வாக்குகளும் 84 எதிர்ப்பு வாக்குகளும் கிட்டியிருந்தன. இதனையடுத்து இன்று 3வது வாசிப்பு எனப்படும் குழுநிலை விவாதம் ஆரம்பித்தது. அதில் வைத்துதான் ரணில் விக்ரமசிங்கே இனப்பிரச்சனை பேச்சுக்கள் குறித்த விடயத்தையும் பகிரங்கப்படுத்தியிருக்கிறார். நேற்றைய வாக்களிப்பில் அமைச்சர்கள் உட்பட பொதுஜன பெரமுன கட்சி உறுப்பினர்கள் ஆதரவு வாக்களிப்பை வழங்கினர். அதேபோல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஓரிரு உறுப்பினர்களும், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உறுப்பினர்களும், தேசிய காங்கிரஸை சேர்ந்த அத்தாவுலாவும் ஆதரவு வாக்களிப்பை செலுத்தினர். மறுபுறத்தே சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தி அவர்களின் பங்காளி கட்சிகள் எதிர்த்து வாக்களித்தனர். அத்துடன் பொதுஜன பிரமுனவிலிருந்து விலகி எதிர்கட்சியில் சுயாதீனமாக செயற்படுவதாக கூறும் குழுவும் எதிர்ப்பு வாக்களிப்பை செய்தது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் எதிர்த்து வாக்களித்திருந்தது. எனினும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் வாக்களிப்பின் போது சபைக்கு வரவில்லை. ஆனால் சபையில் அமர்ந்திருந்த சி வி விக்னேஸ்வரன் வாக்கெடுப்பை தவிர்ப்பதாக
பதிவு செய்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இவை இலங்கை தீவை மையப்படுத்திய நிலவரங்கள். அடுத்து தமிழக நிலவரத்தை நோக்கிக் கொள்ளலாம். தமிழகத்தில் பாஜக மற்றும் திமுகவில் உட்கட்சி மோதல்கள் வெளியரங்குக்கு வந்துள்ளன. பாஜக நிர்வாகியாக உள்ள சூர்யா சிவாவுக்கும் பாஜகவின் சிறுபான்மை பிரிவு மாநில தலைவரான டெய்சி சரணுக்கும் இடையிலான தொலைபேசி உரையாடலில் டெய்சி சரண் தகாத வார்த்தைகளால் சூர்யா சிவாவால் மிரட்டப்பட்ட உரையாடல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தை தேசிய மகளிர் ஆணையம் தானாக முன்வந்து விசாரணைகளை நடத்தாததுமை குறித்து கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் கேள்வி எழுப்பியுள்ள நிலையில், இந்த விடயம் குறித்து காவல்துறையில் முறையீடுகளை வழங்க விடாமல் பாஜகவின் தமிழக தலைவர் அண்ணாமலை தடுத்து வருவதாக திமுக தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆளும் தரப்பான திமுகவிலும் உட்கட்சி மோதல்கள் வலுவடைந்துள்ளன. தமிழகத்தில் உள்ள கூட்டுறவுத்துறையின் செயல்பாடுகளில் திருப்தி இல்லையென தமிழக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கூறியதும் அதற்கு உடனடியாக பதிலடி கிட்டியிருக்கின்றது. குறிப்பாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியசாமி பதிலடி வழங்கியிருக்கின்றார். கூட்டுறவு கடைகளையே தெரியாதவர்கள் இந்த விடயத்தில் திருப்தி அடைய வேண்டும் என்ற அவசியம் தனக்கு இல்லை எனவும் பதிலடி வழங்கியதும் திமுகவின் உட்கட்சி உரசல்கள் வெளியே வந்துள்ளன. பொதுவாக ஒரு அரசின் செயல்பாடுகளை அதே அரசில் பங்கெடுப்பவர்கள் விமர்சனம் செய்வதில்லை என்ற போதிலும் பழனிவேல் தியாகராஜனின் விமர்சனமும் கூட்டுறவுத்துறை அமைச்சரின் பதிலடியும் திமுகவிலும் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவின் அண்மைக்கால விமர்சனங்களால் தினமும் காலையில் தான் அச்சத்துடனேயே கண் விழிப்பதாகவும் கட்சியின் உறுப்பினர்களின் இந்த நகர்வுகளால் கவலை அடைவதாகவும் முதல்வர் மு க ஸ்டாலின் அண்மையில் கருத்தை வெளியிட்ட நிலையில் இந்த விடயம் புதிதாக வந்திருக்கின்றது. அடுத்து உலக நிலவரங்கள் பக்கம் பார்வையை திருப்பலாம். அமெரிக்காவின் வெர்ஜீனியா மாகாணத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு ஒன்றில் பல்பொருள் அங்காடியில் 10 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். வால்மார்ட் பல்பொருள் அங்காடியில் இந்த துன்பியல் இடம்பெற்றது. தாக்குதல் நடத்தியவர் பின்னர் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்திருந்தார். இதே நேரம் இஸ்ரேலில் ஜெருசலேம் நகரில் உள்ளூர் நேரப்படி காலை 7 மணிக்கு அடுத்தடுத்து 2 குண்டுவெடிப்புகள் பதிவாகியுள்ளன. இதில் ஒருவர் பலியாகி 7 பேர் காயமடைந்ததாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இதேபோல பிரித்தானிய நிலவரங்களை நோக்கினால், பிரித்தானியாவின் உச்ச நீதிமன்றம் இன்று ஸ்கொட்லாந்தின் சுதந்திர வாக்கெடுப்பு குறித்த ஒரு முக்கியமான முடிவை வெளியிட்டிருக்கின்றது. உச்ச நீதிமன்றம் வழங்கிய இந்த தீர்ப்பில் பிரித்தானியா அரசாங்கத்தின் அதாவது வெஸ்ட்மினிஸ்டர் நாடாளுமன்றத்தின் அனுமதி இல்லாமல் ஸ்கொட்லாந்து சட்டசபை ஸ்கொட்லாந்துக்குரிய சுதந்திர வாக்கெடுப்பை அதாவது இண்டிபெண்டன்ஸ் குறித்த ரெஃபரண்டத்தை நடத்த முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் ஸ்கொட்லாந்தில் சுதந்திர வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதில் வெளிப்பட்ட முடிவுகளின்படி பிரித்தானியாவுடன் இணைந்திருப்பதையே ஸ்கொட்லாந்து வாக்காளர்கள் விரும்பியிருந்தார்கள். இதன் பின்னர் பிரெக்சிட்டுக்கு பின்னரான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அடுத்த வருடம் இவ்வாறான ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என ஸ்கொட்லாந்தின் முதலமைச்சர் நிக்கோலா ஸ்டூயன் வலியுறுத்தி இருந்தார். இதற்கு பிரித்தானிய அரசாங்கம் மறுப்பு தெரிவித்ததால் இந்த விடயத்தில் ஸ்கொட்லாந்து சட்டசபை பிரித்தானிய உச்ச நீதிமன்றத்தின் நீதியை நாடியிருந்தது. ஆனால் அதற்கு இன்று அங்கு பாதகமான தீர்ப்பை கிட்டியுள்ளது. இது ஸ்கொட்லாந்தின் சுதந்திரத்தை வலியுறுத்தும் தரப்புக்கு பாதகமான தீர்ப்பாக நோக்கப்படுகின்றது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.